மக்கள் வணக்கம் தமிழ் பழகு நிகழ்ச்சியில் சொல்லிப்பழகுவோம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பிற்கினிய மக்கள் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய எனக்கு தெரிந்த நண்பர்கள் தெரியாத நண்பர்கள் இப்படி ஏராளமானோர் என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் உண்மையாக திரிந்து போன நிறைய சொலவடைகள் இதன் மூலமாக தெரிகிறது என்பதுதான் அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் மனம் கொண்ட தமிழினை மனம் கமல செய்திட தமிழே உன்னை வணங்குகின்றேன் மனமாற வாழ்த்துகின்றேன் பெருமதிப்பிற்குரிய மக்கள் நேயர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு சொலவடை இதுவும் எல்லாரும் எல்லா காலத்திலும் நாம் சொல்லி வருகின்ற ஒரு செய்தி காக்கா பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் சரி காக்கா பிடிக்கிறான் அப்படின்னா என்ன நம்ம யார்கிட்டையாவது ஒரு பெரிய மனிதரிடம் ஒரு செயலை செய்து கொள்ள வேண்டுமென்றால் காக்கா பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் காக்காவை யாராவது நம்ம பிடிக்க முடியுமா காக்காவை எப்படி பிடிக்கிறது காக்கா பிடிக்கிறதுங்கிறது எப்படி அதுக்குன்னு எதுவும் வலை இருக்கா இல்லை உண்டிவில் வச்சு அடித்து பிடிப்பதா இப்படி பல யோசனை எனக்கு கிடச்சிது எப்படி தான் இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சரி பெரிய ஆள்களை அவர்களை தாஜா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு பிடித்த வெகுமானங்களை செய்து நம்முடைய காரியங்களை செய்து கொள்வது அது சரியானது தான் பொருந்தி வருகிறது அதுக்கும் காக்கா பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது என்னுடைய அருமைக்குரிய மாமனார் அவர் வந்து கல்யாண சுந்தரம்னு பேர் அவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு பயம் கலந்த மரியாதையோடு இருப்பேன் மாமனார் மாப்பிள்ளை இல்லை அவருடைய பெண்ணை திருமணம் செய்திருக்கிறோம் அதனால் அவர் உள்ளே வந்தாருன்னா நான் வெளில போயிடுவேன் அவர் வெளில வந்தாருன்னா நான் உள்ளே போயிடுவேன் அப்படி மாறி மாறி இருப்போம் அந்த காலத்து பெற்றோர் பிள்ளை மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா உள்ளே வரும்போது பையன் வெளில ஓடிடுவான் பையன் உள்ளே வரும்போது அப்பா ரூமுக்குள்ளே போயிடுவார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேருக்கு நேர் பேசிக்க மாட்டாங்க அது ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும் அது மாதிரி தான் நானும் என்னுடைய மாமனாரும் இருப்போம் என்னுடைய மாமனாரிடம்தான் அந்த விளக்கம் கேட்டேன் ஏன்னா அவர்கிட்ட அவரும் என்ன்கிட்ட எதையும் கேட்டதில்லை நானும் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொலைக்காட்சிங்கிறதுனால உண்மையை சொல்லணும் ஒரு சில இது கேட்டிருக்கேன் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அதனால அந்த காக்கா பிடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டேன் தான் சொன்னார் காக்கா பிடிக்கிறதுன்னு கிடையாது பெரிய மனிதர்களிடம் சில வேலைகளை பெற வேண்டுமானால் பணிந்து மரியாதையோடு அவர்களுடைய கை கால் அதாவது கால் கைகளை பிடித்து விட்டு எடுத்தோன்னே காலை தானே பிடிப்போம் ஒரு தட்டை போனோம்னா நம்ம பணிந்து இருக்கிறதுனா என்ன பண்ணுறோம் அவருடைய காலை தொட்டு பணிந்து வணங்குவோம் அதான் கால் பிடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஏந்த பிறகு ரெண்டு கையையும் பிடிச்சிப்போம் காலையும் பிடிச்சி கையையும் பிடிச்சி கேட்குறது சிலர் சொல்லுவாங்க உங்கள் கையையே எங் உங்கள் காலாக நினைக்கிறேன்பாங்க அப்போ காலை என்னவான்னு நினைப்பீங்க அப்படின்லாம் நகைச்சுவையாக சொல்லுவாங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் கால் பிடித்து விட்டு அதுக்கப்புறம் கை பிடித்து விட்டு அவர்களிடம் நல்ல மதிப்பை பெற்று நம்முடைய காரியங்களை செய்து கொள்வது அப்படின்னு சொன்னார் சரி அது எப்படி காக்கான்னு மாறுனுச்சு ரொம்ப அருமையாக விளக்கம் சொன்னார் முதல் எழுத்து கா கையுங்கிறது கை கால் கை பிடித்து கால் கை பிடித்தாவது இந்த வேலையை செய்யுங்கன்றத நாளடைவில் நம்ம ஆளுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இல்லை எடுத்துட்டு இக்கை போட்டு காக்கா பிடித்தாவது சரி கைங்கிறது காக்கைன்னு தானே இருக்கணும் நம்ம ஆளுங்க யாரும் இப்போ காக்கைன்னே சொல்கிறது இல்லை காகம்னு சொல்கிறது இல்லை காக்கா அப்படின்னு தான் காக்காவை வந்து நம்ம எப்படி கூப்பிட்றோம் கா 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 கான்னு கத்தி கத்தி கூப்பிட்றோம் அந்த இக்கையும் விட்டுறோம் ஏன்னா காக்கா காக்கான்னு கத்துறதுனால நம்ம காக்கான்னு கூப்பிட்றோம் இது சொன்னால் அது ஒரு நகைச்சுவையாக போய்டும் என்னுடைய அக்கா பெண் ஒரு அபர்னான்னு இருக்காங்க அவங்க சொன்னாங்க மாமா காக்காவை காக்கான்னு கூப்பிட்றதுனால அது காக்கான்னு கத்துதா இல்லை அது காக்கான்னு கூப்பிட்றதுனால நம்ம காக்கான்னு கத்துறமா அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுருமா இந்த அம்மா வசதிக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் சாதம் வைக்க சொல்லுவாங்க அதுக்கு தான் காக்கான்னு கூப்பிட்றோம் இனிமேல் ஜென்மத்தும் காக்கானே கூப்பிடலாமா விட்டுருமா என்ன சிரிச்சிக்கிட்டே போயிட்டாப்பில் அது மாதிரி எங்கள் மாமா சொன்னது தான் மிக சரியான விளக்கம் காலை பிடித்து கையை பிடித்து நம்மளுடைய காரியங்களை செய்து கொள்வது அதுதான் கால் கை பிடித்து காரியத்தை சாதித்து கொள்வது அதனால தான் காக்கா வலிப்புன்னு கூட ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா காக்கா வலிப்புன்னா என்னென்னா கையும் காலும் இழுத்துக்கும் காலும் கையும் இழுத்து கொள்வது கால் கை இழுத்து கொள்வது வலித்து அதாவது வலியினால் இழுத்து கொள்வது அதுதான் கால் கை வலிப்பு அதையும் மாற்றி காக்கா வலிப்புன்னு வச்சுட்டோம் காக்காவுக்கும் காக்கா பிடிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க காக்கா வலிப்புக்கும் காக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த காக்காவாவது போய் காக்கா பிடிச்சிருக்கா நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் எங்கேயாவது காக்கா வந்து ஏதாவது போய் காக்கா பிடிச்சிருக்கா நம்ம தான் விரதத்தப்போ நல்ல நாள் பெரிய நாள் அப்போ அதை கெஞ்சுவோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் விட்டுருவாங்க இந்த அம்மாவாசை அன்னைக்கு பொங்கல் அப்போல்லாம் எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன இலையில் எல்லாமே வச்சுக்கிட்டு காக்காக்கான்னு கூப்பிடுவோம் எல்லா காக்காவும் கூடி கலந்து ஆலோசிக்க என்ன அன்னைக்கு எல்லா பேரிலும் விட்டுட்டானோ நம்மளை மட்டும் கூப்பிட்டுருக்கானோ அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பண்ணிக்கும் வரவே வராது சாமானியத்தில் வராது இதில் கொடுமை என்னென்னா நம்ம வீட்டில் எத்த இலை போட்டு எல்லாரும் சாப்பிட உட்காந்துருப்போம் காக்கா சாப்பிட்டா நம்ம சாப்பிட முடியும்பாங்க அது ஒரு நம்பிக்கை நம்ம வீட்டு பெரியவர்கள்ட்ட அப்போ காக்கா சாப்பிட்டுச்சா உள்ளேருந்து எல்லோரும் கேட்போம் காக்கா சாப்பிட்டுச்சா காக்கா சாப்பிட்டுச்சா யோசனை பண்ணுங்கள் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தான் காக்காவை காக்கா பிடிக்கிறோம் காக்கா எங்கேயும் போய் காக்கா பிடிக்கிறது இல்லை காக்கா பிடித்தல்னா என்ன அர்த்தம் கால் கை பிடித்தாவது காரியத்தை சாதித்து கொள்வது இனிமேலாவது நம்ம சரியா சொல்லி பழகுவோம் காக்காவை நம்ம குறை சொல்லக்கூடாது நம்மளை தான் நம்ம சொல்லணும் கால் கை பிடித்தாவது காரியத்தை சாதித்து கொள்வது சரியா அப்படி சொல்லி பழகினால் நம்முடைய வார்த்தைகள் உயரும் தமிழ் மெல்ல மெல்ல தன்னையும் உயர்த்தி நம்மையும் உயர்த்தும் மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்